விட்டு வைக்கூடாது, அவங்க வந்து துரோகி. இது மாதிரி ஒருத்தர் இல்ல, நிறைய சூர சமகாரம் இதுக்கப்புறம் தொடர்ந்து நடக்க போகுது. நாத்திகம் பேசுறாரு சுகி சிவம், சுகி சிவம் ஒரு துரோகி, அந்த துரோகியை விட்டு வைக்க கூடாது. இது மாதிரி பல சூர சமகாரங்களை நாம் குலதெய்வ வழிபாடு கூடாது. குலதெய்வ வழிபாடுதான் ஜாதியை வேறுலயே நீ கடமை பலனை எதிர்பார்க்காது அப்படின்னு போதிக்கின்ற ஒரு மதத்தில் ஜாதி தவறு, வர்ணாசிரமம் தவறு. புத்தி வராதப்பா, எங்க ஜனங்களுக்கு புத்தி வராதுப்பா அப்படின்னு அவர் சொன்னாரு. இது சங்கிகளுக்கு வலிக்குமா வலிக்காதா? இந்த கருத்துக்கு மறுப்பு இருந்தா ஆதாரத்தோட மறுப்பு சொல்லணும். இத மறுப்பு சொல்றதுக்கு யோகிதம் இல்ல, பதில் இல்ல. பதில் இல்லாதவன் கல்யாணராமன் என்கின்ற ஒரு திருட்டு பாப்பா பிராமண சங்க மாநாட்டில் போய் பேசுறான். என்னன்னு பேசுறான், இதுக்கு முன்னாடி அக்ரஹாரத்து நாய் மணிகண்டன் அவன் சொல்றான் சுகி சிவம் கொலை செய்யணும், அந்த அளவுக்கு வந்து போறதுக்கான காரணம் என்ன? இந்துக்களே கிளம்பி வாங்க மசூதியை உடைக்கலாம், இந்துக்களே கிளம்பி வாங்க முஸ்லிம்களை கொல்லலாம் அப்படின்னு ஒரு மடம் கிடம் கட்டி ஒரு பெரிய லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிட்டு மோடிஜி வருவாரு, மோடிஜிக்கு வந்து ஓட்டு போடுங்க, அவரு கடவுளோட அவதாரம் அப்படின்னு சொல்லி பாஜகவிற்கு ஓட்டு வாங்கி கொடுத்தால். ஆனா ஒரு படம் எடுக்கிறதுக்கே லாக்கி இல்லைன்ற அளவுக்கு நீங்க சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே தெரியாதா? அவர் பேசுறதுக்கு உண்மை இல்லையா? எப்படி டைட்டானிக் எடுத்துட்டாப்லையா இல்ல சார்பட்டா பரம்பரை மாதிரி ஒரு படம் எடுத்துருக்காரு? மூணுமே வசூல் ரீதியா பயங்கர வெற்றினு அவரே சொல்லியிருக்காரு. அவரே தஞ்சாவூர் கல்வெட்டுல நீங்க என்ன மாதிரி புத்தகங்கள்லாம் படிப்பீங்க, வாசிக்கிற பழக்கம் உண்டா? இருக்கு மேடம், காலையில எழுந்திரிச்ச உடனே தினத்தந்தி படிப்பேன் மேடம், சலூன்ல போய் படிப்பேன் மேடம்ன்றான். ராமதாஸ் குடி இருக்கின்ற அதே திண்டிவனத்தில் ரெண்டு சிறுமிகள் 15 பேர் சேர்ந்து ரேப் பண்றானுங்க. சிறுமின்றத விட குழந்தைங்க, பச்சை குழந்தைங்க, இது எவ்வளவு பெரிய குற்றம்? நாடக காதல்னு பொய்யா படம் எடுக்கிறானே, இங்க திண்டிவனத்தில் நடந்திருக்குது, அதை இவனால படம் எடுக்க. இது போன்ற கும்பல்களை வீதியில் அடித்து விரட்ட வேண்டும். குண்டாசுல வந்து ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு திரு கரிகாலன் அவர்கள் இணைந்துள்ளார், வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி அவர் வந்து ஆன்மீக சொற்பொழிவாளர் சுகிசிவத்தை வந்து சூரசம்காரம் செய்யணும், முருகரை குறித்தே அவதூறா பேசியிருக்காரு, அவர் ஒரு துரோகி, இன்னும் பல துரோகி இருக்கிறாங்க, எல்லாரையுமே சூரசம்காரம் செய்யணும்னு சொல்றாரு. சுகிசிவம் என்ன பேசினார், ஏன் அவரை வந்து இவ்வளவு அவர் மேல இவ்வளவு ஒரு குற்றமான விமர்சனங்கள் வரும்? அதாவது இந்த நபர் மோகன்ஜிய திரைப்பட இயக்குனர்னு சொல்றீங்க, அந்த நபர் என்ன படம் இதுக்கு முன்னாடி எடுத்து கிழிச்சிருக்காப்ல? என்ன பெரிய டைட்டானிக் எடுத்துட்டாப்லையா இல்ல சார்பட்டா பரம்பரை மாதிரி ஒரு படம் எடுத்துருக்காரு? மூணுமே வசூல் ரீதியா பயங்கர வெற்றின்னு அவரே சொல்லியிருக்காரு. அவரே தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதி வச்சுக்க வேண்டியதான், நான் எடுத்த மூன்று படங்களும் ஆஸ்கருக்கு தகுதியானது அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டு கீழே திரைப்பட இயக்குனர் அக்னி சட்டி மோகன்ஜி அப்படின்னு எழுதிக்கிட்டு அங்கேயே கவுண்ட் பண்ணி சொல்ற மாதிரி அங்கேயே படுத்துக்க அப்படின்ற மாதிரி தான் அவரே சொல்லிக்கிட்டாதான் உண்டு. அதாவது திரௌபதி அப்படின்ற ஒரு படம் வெளியில் பேசப்பட்டது, எதற்காக அந்த படம் பேசப்பட்டது? நாடக காதல் என்கின்ற இல்லாத ஒரு கான்செப்டை ராமதாசினுடைய ஒரு ஜாதிவெறி அரசியலை மையப்படுத்தி அந்த படத்தை வந்து எடுத்தான். அப்போதான் விளம்பரம் கிடைக்கும், தனக்கு ஒரு மார்க்கெட் உருவாகும் அப்படின்றதுக்காக ஏற்கனவே ஏதோ பழைய வண்ணாரப்பேட்டை அப்படின்னு ஒரு படத்தை எடுத்தாப்லன்னு நினைக்கிறேன். அந்த படமும் இவர் சொல்லிதான் எனக்கும் தெரியும், இந்த உலகத்துக்கும் தெரியும். நான் சொன்ன மூணு படத்துலயும் அதை மறந்துட்டேன். அது வந்து உலகத்துக்கு தெரியும், அதுதான் ஒரு யதார்த்தம். தான் வந்து உடனடியாக பிரபலமாக வேண்டும், தனக்கு 5-10 வைத்த கலவுறதுக்கு காசு வேணும் அப்படின்றதுக்காக இந்த நபர் கையில் எடுத்த ஒரு ஆயுதம் தான் ஜாதி. இப்போ அதற்கு பாமகவிலும் வன்னியர் சங்கத்திலும் இருக்கின்ற அந்த அடிமைகள் அடிவருடிகள் அந்த படத்தை போய் பார்த்தாங்க, அதை ப்ரமோட் பண்ணாங்க. இப்படியெல்லாம் வந்து அயோக்கியத்தனங்களை செய்தவன் தான் இந்த மோகன்ஜி. அதில் ஒரு சிறப்பான விஷயம் இருக்குது, நடிகை ஷீலா அவங்க தான் அந்த திரௌபதி படத்தினுடைய கதாநாயகி. யாரா இருந்தாலுங்க ஒரு ஹீரோவோ ஹீரோயினோ அவங்கள்ட்ட வந்து முழு கதையை சொல்லி தானே அவங்கள்ட்ட ஒப்பந்தம் போடுவாங்க, இந்த படத்துல நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. இவன் என்ன தெரியுங்களா பண்ணியிருக்கிறான், இவங்களோட போர்ஷன் மட்டும்தான் சொல்லிருக்கிறான், முழு கதையவே அவங்கள்ட்ட வந்து மறைச்சிருக்கிறான். இதை நான் வந்து ரெட் பிக்ஸ்ல வேலை செய்யும் பொழுது அவங்கள்ட்ட எடுத்த பேட்டியில அவங்களே வந்து என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்க, எனக்கு முழு கதையும் தெரியாது, அப்படி ஒரு கதையில் நடித்ததற்காக நான் வருத்தப்படுகின்றேன் அப்படின்றத மிக வெளிப்படையாக அவங்க சொன்னாங்க. சமீபத்தில் கூட ஒரு பேட்டியில் அவங்க இந்த மனம் திறந்து பேசியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அந்த படமே எப்படி திருமாவளவன் அப்படின்ற ஒரு தலைவரை எதிர்த்து
அவர்தான் நாடக காதலை தூண்டுகிறார் என்பதை போல பட்டியல் சமூகத்து இளைஞர்களை ஒட்டுமொத்தமாக ராமதாஸ் எப்படி தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினாரோ அது போன்ற ஒரு கருத்தியலுக்கு அந்த கருத்தியலுக்கு வலு சேர்க்கும் விதமாக ஒரு குப்பை தொட்டியில வீசக்கூடிய ஒரு படத்தை எடுத்தவர் தான் இந்த மோகன்ஜி. இந்த ஆளுக்கு இவன் முதல்ல டைரக்டரே கிடையாது, இவனுக்கு ஒரு ஃப்ரேம் வைக்க தெரியுமான்னு கூட எவனுக்கும் தெரியல. அந்த அளவுக்கு மிக கேவலமான படம். இந்த சமீபத்துல செல்வராகவனை டார்ச்சர் பண்ணி மகாசுரன் அதை வச்சு ஒரு படம் எடுத்திருந்தாப்ல, அதுவும் கேவலமான குப்பை. அந்த படம் என்ன, அந்த பட விமர்சனத்தை மட்டும் நான் பார்த்தேன். கம்யூனிஸ்டுகள், கருப்பு சட்டை போட்ட பெரியாரிஸ்டுகள், இவர்களுக்கு எதிராக முழுக்க முழுக்க, அதாவது வழக்கமா இந்துத்துவ அஜெண்டாவை இந்தியா முழுக்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஃபைல்ஸ் அப்படின்னு பாஜக காரணங்களே சில ஆட்களை தேர்வு செய்து படையெடுக்க வைக்கிறானுங்க. அந்த படங்களும் முழுக்க முழுக்க பொய், கற்பனை கதைகளை கலந்து அதுவும் ஒரு குப்பையா தான் எடுக்கப்படுகிறது. இப்ப கேரளா ஃபைல்ஸுக்கெல்லாம் தமிழ்நாட்டிலேயே ஆள் போல, கேரளாவிலையும் போய் எவனும் பார்க்கல, படு ஃபிளாப்பு. ஆனா அப்படி பணம் கொடுத்து எடுப்பதற்கு கூட ஒரு லாய்க்கற்ற ஜென்மமாக ஆர்எஸ்எஸ் இந்துத்துவவாதிகளால் பார்க்கப்படுகின்ற ஒரு நபர் தான் இந்த மோகன்ஜி. அவங்க கூட இவனுக்கு காசு கொடுக்க தெரியல, ஏன்னா இவனுக்கு வந்து பிரேம் கூட வைக்க தெரியாது, இவன் ஒரு டுபாகுரு அப்படின்றதுதான். அப்ப இவனுக்கு கிடைச்ச ஆட்கள் யாரு அப்படின்னா அர்ஜுன் சம்பத்து. இந்த மாதிரி அரசியலில் இருந்து, தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து துடை தெரியப்பட வேண்டிய, என்னைக்குமே காட்சிக்குள்ளோ அரசியல் மேடைக்குள்ளோ தெரியாத நபர்கள் தான் வந்து இருக்கிறாங்க. அர்ஜுன் சம்பத் என்ன, 6 மாசம் 1 மாசத்துக்கு ஒரு தடவை இங்க லவ்வர்ஸ் பிரச்சனை, நாங்க வந்து நாய்க்கும் நாய்க்கும் தாலி கட்டுறோம் அப்படின்னு சொல்லி விளம்பரம் வாங்குறது, இந்த மாதிரி விளம்பரப்படுத்தி கொள்கின்ற ஒரு மட்டமான நபர் தான் அர்ஜுன் சம்பத். அவர் ஒரு மாநாடு நடத்துகின்றார், சூரசம்ஹார மாநாடு அப்படின்னு. அந்த மாநாடு சாணக்கியா டிவிலையும் இன்னொரு சேனல்லையும் மட்டும்தான் ஒளிபரப்பானுச்சு. அந்த மேடையில் தான் இவரை மிகப்பெரிய இயக்குனர் என்று அர்ஜுன் சம்பத் இவரை அங்கீகரிக்க, அண்ணன் அர்ஜுன் சம்பத் மிகப்பெரிய தீரர் என்று இவன் அந்த மேடையில் பேச, இந்த கால கொடுமையெல்லாம் அந்த வீடியோலாம் பார்க்க எனக்கு நேர்ந்திருக்குதுன்னா யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு. அதுல தான் இந்த மோகன்ஜி பேசுறான், நாத்திகர்களை கூட நம்ம வந்து விட்டு வைக்கலாம், அவங்க வந்து நேர்மையானவர்கள், நம்முடைய எதிரிகள், ஆனா நம்ம கூடவே பழகிட்டு நம்ம மாதிரியே வந்து பொட்டு வச்சுக்கிட்டு நாத்திகம் பேசுறாரு சுகிசிவம், சுகிசிவம் ஒரு துரோகி, அந்த துரோகியை விட்டு வைக்க கூடாது. எப்படி அவர் துரோகியா, அவரை விட்டு வைக்க கூடாதான், விட்டு வைக்க கூடாதுன்னா என்ன பொருள், இது மாதிரி பல சூரசம்காரங்களை நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது அப்படின்றா. அப்படின்னா என்ன பொருள், சூரசம்காரம் என்றால் என்ன, முருகன் சூரபத்மனை கொல்லும் நிகழ்ச்சி அதுதான் சூரசம்ஹாரம். அப்படின்னா கொலை செய்வது, அப்படி கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு அப்பட்டமாக பேசியிருக்கின்றான். இவனை விடக்கூடாது, இவனை கைது செய்யணும். இதை பின்னாடி இந்த பீஸை பத்தி பேசுவோம். இதற்கு இடையில் அவன் மேடையில் பேசின விஷயங்கள், முருகன் வேறு சுப்பிரமணியன் வேறு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றான். இவன் அக்னி சட்டியிலே ஒரு அடிச்சட்டி, தீஞ்சு போன ஒரு அடிச்சட்டி. இவனுக்கு என்ன தெரியும், இவன்கிட்ட வந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்க வந்து பேட்டி எடுக்கிறாங்க, பிஹைண்ட் நோட்ஸ்லயோ கலாட்டாவிலையோ, அவனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என்ன மாதிரி புத்தகங்கள்லாம் படிப்பீங்க, வாசிக்கிற பழக்கம் உண்டா? இருக்கு மேடம், காலையில எழுந்திரிச்ச உடனே தினத்தந்தி படிப்பேன் மேடம், சலூன்ல போய் படிப்பேன் மேடம்ன்றான். அதை கூட காசு கொடுத்து வாங்கி படிக்க துப்பு இல்லாத, இல்ல ஒரு அறிவு இல்லாத ஒரு அறிவு கட்ட ஜென்மம் தான் இந்த மோகன்ஜி. காலையில எழுந்திரிச்சு தினத்தந்தி படிக்கிறத ஒருத்த சாதனையா சொல்றான், அதுதான் என்னுடைய வாசிப்புன்னு சொல்றான்னா, இவன் ஒரு படம் எடுக்கிறதுக்கு இல்ல, ஒரு சாமானிய மனிதனா இருக்கிறது கூட தகுதி இல்லாதவன், படிப்பறிவு இல்லாத மக்கள் கூட இந்த பத்திரிகையில் என்ன போட்டு இருக்கிறது எனக்கு படிச்சு காட்டுங்க, இன்னைக்கு என்ன செய்தி வந்திருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு பழக்கம், ஒரு கலாச்சாரம் தமிழ்நாட்டில் உண்டு. ஆனா அந்த கலாச்சாரம் கூட இல்லாத ஒரு தற்குறி தான் இந்த மோகன்ஜி. முருகனுக்கும் சுப்பிரமணியனும் வேற வேற அப்படின்ட்டாரு அப்படின்றான். ஆமா, இத முதல்ல யாரு மேடைகள்ல இத பேசுறாரு, இத பதில் சொல்ல முடியல, எவனுக்கும் துப்பு இல்ல, பதில் சொல்ல முடியல, ஆர்கியூ பண்ண முடியல. ஏன்னா அவர் அவ்வளவு ஆணித்தரமா தன்னுடைய ஆர்கியூமெண்ட்டை முன்வைக்கிறாரு. இத ஒரு பேட்டியில் சாணக்கியாவை சார்ந்த முழு நேர ஆர்எஸ்எஸ் காரனும் பார்ப்பன வெறியனுமான பாண்டே கிட்ட ஒரு பேட்டி தர்ற கேக்குறாப்புல பாண்டே ஒரு பேட்டியை சுகிசவம் கொடுக்குறாரு. அந்த பேட்டியிலும் இதே கருத்தை வந்து முன்வைக்கிறான், முன்வைத்து கேள்வி எழுப்புறாங்க. அப்போதான் சுகிசிவம் அவர்கள் மிக தெளிவாக சொல்றாரு, தமிழ் முருகன் என்பவர் தமிழ் கடவுள், அவர் வந்து தமிழ் வழிபாட்டை சார்ந்தவர்,
முருகன் தான் வந்து குரத்தியை திருமணம் செய்திருக்கிறார் அப்படின்ற ஒரு கான்செப்டை சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது வடநாட்டை சார்ந்த சுப்பிரமணியன் பிராமண தர்மத்தை ரட்சிப்பதற்காக இருக்கின்ற கடவுள் எப்படி ஒரு குரத்தியை திருமணம் செய்திருக்க முடியும்? அப்ப வடநாட்டு வழிபாடும் தென்னாட்டு வழிபாடும் வேறு வேறு. வடநாட்டு சுப்பிரமணியனை தமிழ்நாட்டு முருகனோடு, தமிழ் முருகனோடு இவர்கள் இணைத்து விட்டார்கள். அதுல ஒரு முரண்பாடு வருது. அப்படி முரண்பாட்டை தீர்த்து கொள்வதற்காக சாமி ஒன்னுது, பூசை என்னது, அதாவது கடவுள், தமிழ்நாட்டு கடவுள் முருகனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அப்படி ஏத்துக்கிட்டவங்க யாரு? ஆரிய பார்ப்பனர்கள். ஆனா பூஜை நாங்கள் தான் செய்வோம் என்று முருகனை கைப்பற்றி கொண்டவர்கள் இந்த பார்ப்பனர்கள் அப்படின்ற கருத்தை மறைமுகமாக சுகிசிவம் வந்து முன்வைக்கிறாரு. அதற்கு பல்வேறு ஆதாரங்களை சொல்றாரு. நான் வானவாமலை ஆய்வாளர் அவர் எழுதின புத்தகத்துல முருகன் ஸ்கந்தன் இணைப்பு எப்படி ரெண்டு கடவுளையும் சேர்த்தாங்க அப்படின்ற ஆய்வு கட்டுரையை முன்வைக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் மயிலை சீனி வேங்கடசாமி, அவர் மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய ஆய்வாளர், அந்த ஆய்வாளர் எப்படி முருகன் ஸ்கந்தன் இணைப்பு நடந்தது, முருகன் சுப்பிரமணியன் இணைப்பு எப்படி நடந்தது அப்படின்னு வரலாற்று ரீதியாக ஆய்வு செய்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னு ஒரு ஆய்வை முன்வைத்து அவருடைய கருத்தை வைக்கிறாரு. இதுல அடிப்படையில புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சுகி சிவம் வந்து எப்படிப்பட்ட ஆன்மீக பேச்சாளர் அப்படின்றது முக்கியமானது. இப்ப அந்த காலத்துல உலகம் உருண்டை அப்படின்னு சொன்ன கலீலியோவை தண்டித்தார்கள். உலகம் வந்து தட்டையா தான் இருக்குது அது அப்படின்றத அப்படிதான் பைபிள்ல குறிப்பிட்டிருக்குது, இவன் வந்து ஒரு சாத்தானின் பிள்ளை அப்படின்னு அவரை தண்டித்தார்கள். அதற்கு பிறகு பரிணாம வளர்ச்சி கோட்பாடு, இன்னும் சொல்ல போனால் கடவுளை நம்பியவர் டார்வின், அவர் கடவுள் மறுப்பாளன் என்று எங்கேயும் தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்ளவில்லை. கார்ல் மார்க்ஸினுடைய மூலதன நூலை உங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்று கார்ல் மார்க்ஸ் சொல்லி அவர்கிட்ட ஒரு முன்னுரை கேட்கும் பொழுது கூட, நான் இந்த நீங்க கடவுள் மறுப்பாளன், நான் இதுக்கெல்லாம் முன்னுரை எழுதுனா அவ்வளவுதான் என் நிலைமை காலியாயிரும் அப்படின்னு சொல்லிய டார்வின், அந்த டார்வின் தான் பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டை முன்வைக்கின்றார். அன்றைக்கு இருந்த சர்ச், அன்றைக்கு இருந்த மதபீடம் அவரை தண்டிக்கிறாங்க, அவரை இதே போல சாத்தானின் பிள்ளை என்று வர்ணிக்கிறார்கள். இப்ப சமீபத்துலதான் ஒரு சில பத்தாண்டுகளுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்களில் மிக முக்கியமா பார்க்கப்படுகின்ற மதகுருவாக இருக்கக்கூடிய போப் உலக மக்களிடம் தன்னுடைய மன்னிப்பை கோரினார். இப்ப இது வந்து ஐரோப்பியா மற்ற நாடுகள்ல வந்து நடந்த விஷயங்கள். இந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் சுகிசிவம் வந்து எப்படின்னா, இப்படி அறிவியல் உண்மைகளை ஏற்றுக்கொண்டு ஒரு பகுத்தறிவோடு ஆன்மீகத்தை பேசுபவர், அப்படிதான் அவருடைய கருத்துக்களை, அவருடைய மேடை பேச்சுகளை பாக்குறப்ப இருக்குது. அப்படித்தான் இந்த ஆய்வு கட்டுரைகளையும் அவர் வந்து எடுத்துக்கிறாரு. ஏன்னா ஆய்வு செய்து ஒரு வரலாற்று ரீதியா ஒன்ன சொல்றப்ப அதை மறுக்க முடியாது இல்ல, அப்படி அந்த தரவுகளை எடுத்துக்கொண்டு இந்த கருத்துக்களை முன்வைக்கிறாரு. இதோட மட்டும் அவர் நிக்கல. வேத வழிபாடு வடநாட்டில் உருவானது, தமிழ் வழிபாடு தென்னாட்டில் வந்து உருவானது, இதுக்குமே டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது, நம்மகிட்ட இருந்த திருமால், அவங்கள்ட்ட இருந்தது விஷ்ணு, விஷ்ணுவை வந்து திருமாலை விஷ்ணு ஆக்கினார்கள், அவர்களிடம் இருந்த ருத்ரனை நம்மள்கிட்ட இருந்த சிவனோடு மிக்ஸ் பண்ணி அதை வந்து சிவன் ஆக்கிட்டாங்க, இப்படி கோயில்களை இந்த மாதிரி வந்து கைப்பற்றி கொண்டார்கள் அப்படின்ற ஒரு கருத்தை வைக்கிறாரு. இதுல எங்கேயாவது கடவுள் மறுப்பை அவர் பேசியிருக்கின்றாரா? இப்படி மிக்ஸ் பண்ணது தப்பு, நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தா அவரை நோக்கி கேள்வி கேட்கலாம். இப்ப நானா இருந்தா அப்படி சொல்லிருப்பேன், இல்ல எனக்கு கடவுள் நம்பிக்கையோ மத நம்பிக்கையோ இல்லை, நான் இதை அடிப்படையிலேயே எதிர்த்திருப்பேன். ஆனால் சுகி சிவம் அப்படி எதிர்க்கவில்லை, இப்படி மிக்ஸ் பண்ணது நான் வந்து எதிர்க்கல, அது நல்லது அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றாரு. அப்படி சொன்னால் இவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. இது மட்டுமல்ல, போகர் அங்க பழனி மலையில் இருப்பது போகர் தான், அவர் வந்து முருகன் கிடையாது. ஏன்னா திரு ஆவினங்குடியில் பெரிய நாயகி அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோவிலில் முருகன் தெய்வானையோட இருக்கிறாரு, அதுதான் ஆறுபடை வீடுன்னு சொல்ற, அதுல ஒரு படை வீடுன்றாரு. அதுக்கும் அவர் இன்னொரு விளக்கத்தை கொடுக்கிறாரு. நக்கீரர் எழுதிய திருமுருகாற்று படை, அந்த திருமுருகாற்று படையில் இப்படி ஆறு கோயில்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க, அதை வந்து அந்த கோயில்ல தான் ஆற்றுப்படை வீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆற்றுப்படையை ஆறுபடைன்னு பின்னாடி மறுவிருச்சு. அதுல நக்கீரன் வந்து தெய்வ யானையோடு உரைகின்ற முருகன் அப்படின்னு தான் குறிப்பிடுறாரு. அப்ப பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகன்னு சொல்லப்படுற கடவுள் வந்து அவர் வந்து சிங்கிள், அவர் தனியா தான் அங்க வந்து நின்றுட்டு இருப்பாரு. அப்ப அது வந்து போகர் என்று நான் கருதுகின்றேன். சித்தர்களின் தலைவன் சித்தநாதன், அப்படி சித்தநாதன் அப்படின்னு சொல்றவர் போகராகத்தான் இருக்க முடியும், இப்ப அவரை தான் வந்து சிலை வைத்திருப்பார்கள் அப்படின்னு அவர்
தன்னுடைய அறிவிலிருந்து ஆய்விலிருந்து, ஏன்னா இந்த ஆன்மீகத்தில் ஆலங்கார்பட்டவர் ஐயா சுகிசிவம், அவர் வந்து அதை சொல்றாரு. இந்த கருத்துக்கு மறுப்பு இருந்தா ஆதாரத்தோட மறுப்பு சொல்லணும். இதை மறுப்பு சொல்றதுக்கு யோகிதை இல்லை, பதில் இல்லை. பதில் இல்லாதவன் என்ன செய்வான்? சாக்ரடீஸ் சொன்ன மாதிரி தான், வாதத்தில் தோற்பவன் அவதூறுகளை கையில் எடுப்பான் அப்படின்னு சாக்ரடீஸ் சொன்னார். அப்ப அவதூரை கையில் எடுக்கிறார்கள். அவர் இந்து மத விரோதி, அவர் முருகனுக்கு எதிரானவர், அவர் வந்து போகரை பற்றி பேசுகிறார் அப்படின்னு சொல்றாரு. போகர் என்ன சித்தர் தானே, அவரை பத்தி பேசினா என்ன பிரச்சனை? அப்ப இதை வந்து ஆதாரபூர்வமாக விளக்குகிறார். இன்னொன்னு, மதுரை உயர் நீதிமன்றத்தில் இருக்கின்ற நீதிபதி, அவங்க ஒரு ஒரு கைகூலி ஒரு வழக்கு போடுறான். அந்த வழக்கு என்னன்னா, மற்ற மாற்று மதத்தினர் கோயிலுக்குள்ள வர்றாங்க, அதுவும் பழனி முருகன் கோயிலுக்குள்ள வர்றாங்கன்னு ஒரு கேஸை போடுறான். அதுல கொடிமரத்தை தாண்டி யாரும் வரக்கூடாது அப்படின்னு அந்த அம்மா வந்து உத்தரவு போடுறாங்க, ஜட்ஜ் அம்மா. அது குறித்து சென்னை பல்கலைக்கழகத்தில் சமயமும் சமுதாயமும் அப்படின்ற தலைப்புல சுகிசிவம் ஐயா வந்து உரையாற்றுறாரு. அப்படி உரையாற்றும் போது மிக தெள்ள தெளிவா அதுல சொல்றாரு, பழனி கோயில்ல கொடிமரமே இல்லை, ஏன்னா ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோயில்களில் தான் கொடிமரம் இருக்கும். அதனால பழனி கோயில் சித்தர்களால் கட்டப்பட்டது, அது ஆகம விதிகளை மீறி கட்டப்பட்ட கோயில், ஆகம விதிகளை மீறியதால் அங்க வந்து கொடிமரமே கிடையாது, பிற்காலத்தில் தான் கொடிமரம்னு ஒண்ணு வந்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்றது விளக்குறாரு. அப்ப கொடிமரமே இல்லாத கோயிலுக்கு ஒருத்தன் மனு போடுறான், இன்னொருத்தன் பதில் போடுறான், அதுக்கு ஒரு ஜட்ஜி வந்து தீர்ப்பு சொல்றாங்க அப்படின்னா, இது எவ்வளவு கேவலமான விஷயம் அப்படின்னு அப்பட்டமா வந்து அம்பலப்படுத்துறாரு. அப்ப இவர்களுடைய நோக்கம் சாமி முக்கியம் அல்ல, சண்டைதான் முக்கியம், இதுல இருந்து ஒரு கலவரத்தை தூண்டணும்னு நினைக்கிறானுங்க அப்படின்றத அம்பலப்படுத்தி பேசுறாரு. ஏயா, ஒருத்தன் கோயிலுக்குள்ள, ரெண்டு நீதிபதிகள் ஏற்கனவே கொடுத்த ஜட்ஜ்மெண்டா சொல்றாரு, ஒருத்தன் அவன் எந்த மதமாக இருந்தாலும் சரி, அவன் வந்து சர்ச்சுக்கு போறானோ இல்ல கோயிலுக்கு வர்றானோ இல்ல மசூதிக்கு போறானோ, அதை உள்ள வழிபாட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாலே அவன் அந்த கருத்தை ஏத்துக்கிட்டான், அந்த கடவுளை வழிபட துணிஞ்சிட்டான்னு அர்த்தமே ஒழிய நீங்க அதுல ஆராய்ச்சி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஆன்மீகவாதியா உண்மையிலேயே கடவுளை நம்புகிறவன், வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவன் அப்படித்தானே இருக்க முடியும்? ஆனா அதை வந்து இவர் கேள்விக்குட்படுத்துகிறார், பேசுறார் அப்படின்றது இவங்களால வந்து சுத்தமா தாங்கிக்க முடியல. அடுத்து அவரை நோக்கி கேட்கிறாங்க, அவர் நீங்க வந்து பெரியார வந்து ஆதரிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் பாண்டிய கேட்டு மூக்குடைப்பட்ட சம்பவங்கள், பெரியார ஆதரிக்கிறீங்களே அப்படின்னு அவர் அதுல தெளிவா சொல்றாரு. நான் எந்த மனிதனையும் முழுமையும் ஆதரிக்கவில்லை, எந்த மனிதனையும் முழுசா நான் வந்து நிராகரிக்கல, அது வந்து ஒரு மெச்சூர்டா இருக்காது. எந்த மனிதனிடம் நல்லது இருக்குதோ அதை நான் எடுத்துக்கிறேன், பெரியாரிடம் இருக்கின்ற சில விஷயங்களில் உடன்படுகிறேன் அப்படின்றாங்க. அப்ப என்ன விஷயங்க அப்படின்னு அவர்கிட்ட வந்து பாண்டே கேட்க, அவர் தெள்ள தெளிவா சொன்னாரு, ஜாதிகள் கூடாது, ஜாதி ஒழிக்கப்பட வேண்டும்னு பெரியார் சொன்னாரு, அதை நான் வந்து ஏத்துக்கிறேன், அதனால நான் வந்து பெரியார பேசுறேன் மேடைகள்ல அப்படின்னு சொல்றாரு. சொன்னதோட மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வள்ளலார் இதை முன்னாடியே சொன்னாரு, வள்ளலார் சொன்னதை ஏத்து இருந்தாங்கன்னா இந்த மக்கள் கேட்டு இருந்தால் இங்க பெரியார் தோன்றுவதற்கான எந்த காரணமே இல்லாம போயிருக்கோம் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னாரு. இன்னும் சொல்ல போனால் சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம் தான் வள்ளலார் அப்படின்னு ஆளுநர் பேசுறாரு. அப்ப தெளிவா பதிலடி சொன்னாரு, வள்ளலார் தன்னுடைய இறுதி காலத்தில் இறுதியாக பேசியது பேருபதேசம், அது வந்து வள்ளலார் பேருபதேசம்ன்ற புத்தகமே கிடைக்குது, வாங்கி படிங்க அப்படின்னு சொன்னாரு. அது ஆன்லைன்லயும் இருக்கு, அவர் சொன்ன பிறகு தேடி நானும் படித்தேன். அதுல வந்து வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம், இதுல எதுலையும் லட்சியம் வைக்காதீங்க, இதை எதையும் நம்பாதீங்க, இது வந்து உங்களுடைய லட்சியமாக மாற்றிக்கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. லட்சியம் வைக்காதீங்கன்னு சொன்ன வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, ஆதி காலத்தில் கடவுளை மறைப்பதற்காக இந்த திரைகளை எல்லாம் உருவாக்கி விட்டார்கள், சதி செய்து இதெல்லாம் செஞ்சிட்டாங்க, அப்ப கடவுளை அடைய என்ன வழி அப்படின்றத கேட்கும் பொழுது வள்ளலார் சொல்கிறார், தயவு, அதாவது ஒரு கருணை தான் உன்னை வந்து மேலேற்றும், உன்னை வந்து கடவுளை அடைய வைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு. இப்ப இப்படி சொன்னா ஆளுநரால் ஏத்துக்க முடியுமா, சங்கிகளால வந்து ஏத்துக்க முடியுமா? ஏத்துக்கவே முடியாது. ஏன்யா, வள்ளுவர் வந்து அரமணப்பட்டதே இல்வாழ்க்கை அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து ஒரு இல்லறத்தான், ஒருத்தன் காட்டுக்கு போய் தவம் இருந்து கடவுளை அடைவதை விட அவன் ஒரு குடும்பத்தோட இருந்து அறத்தை செய்து மேன்மை அடைய முடியும், அதுதான் மேன்மையான வாழ்க்கை அப்படின்றத வள்ளுவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் காமத்து பால் என்கின்ற ஒரு பாலையே எழுதி இருக்கிறாரு ஃபுல்லா. அவரை எப்படி நீங்க வந்து காவிய உடை போட முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்புகிறார். இது சங்கிகளுக்கு வலிக்குமா வலிக்காதா?
அப்ப இதெல்லாம் வந்து அவர்களால் தாங்க முடியவில்லை. அப்புறம் அவர் வந்து நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்துகிறாருன்றாங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, அத்தி வரதப்பா, எங்க ஜனங்களுக்கு புத்தி வராதுப்பா அப்படின்னு அவர் சொன்னாரு. எதுக்காக சொன்னாரு, அத்தி வரதருன்னு ஒன்ன வச்சுக்கிட்டு பாப்பானுங்க 48 நாள் கும்மி அடிக்கிறானுங்க. கும்மி அடிச்சு அந்த 48 நாள்ல அடிச்சு பிடிச்சி அந்த கூட்டத்துல இந்த 48 நாள்ல நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றானுங்க. சொன்னதோட மட்டும் இல்லாம, இதெல்லாம் என்னோட கருத்து, அவரு சொல்லல, ஒவ்வொரு டிக்கெட்டையும் லட்சக்கணக்கில் வித்தானுங்க. அங்க என்னென்ன தில்லுமுள்ளு நடந்துச்சு அப்படின்றத எல்லாருமே அம்பலப்படுத்தி பேசினாங்க. அவ்வளவு அயோக்கியத்தனங்களை அன்னைக்கு அங்கு அந்த 48 நாளும் அங்கு பார்ப்பனர்கள் அரங்கேற்றம் நடத்தினார்கள். அதுல இந்த கூட்டத்தில் நெரிசல்ல சிக்கி ஒரு 5 பேர் செத்து போயிட்டான். இவர் சொல்றாரு, ஏன்டா மற்ற நாள்ல வந்து அங்க பெருமாள் இல்லையா, இந்த 48 நாள்ல பார்த்தாதான் உனக்கு அத்தி வருதாரா, இல்ல அங்க போய் பார்த்தாதான் உனக்கு பெருமாள் தெரிவாரா, மற்ற சின்ன சின்ன கோயில் எல்லாம் இருக்குது, உங்க உள்ளூர்லயே கோயில் இருக்குமே, அங்க போய் பார்க்கலாமே அப்படின்னு கேக்குறாரு. இவர் பக்தனா இருந்தா, யோக்கியமான பக்தனா இருந்தா அது வந்து அப்படிதானே எடுத்துக்குவான். அவர் இதை மட்டும் சொல்ல, ஹஜ் யாத்திரைக்கு போய் ஏன் சாகுறீங்க, எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கிறாரு, உங்க ஊர்ல இருக்கிற கோயில கும்பிடுங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. இப்படி சொன்னா இது வலிக்குது, யாருக்கு வலிக்கும், அங்க கொள்ளையடிக்கிறவனுக்கு வலிக்கும், இன்னொரு பக்கம் யாருக்கு வலிக்கும், அந்த கொள்ளையடிக்கிறவனுக்காகவே கட்சி நடத்துற பாஜக RSS கும்பலுக்கு வலிக்கும். அப்போ அந்த வழியில் இருந்துதான் இவரை வந்து எதிராக பேசுறாங்க. ஆனா அதுக்காக ஏன் கொலை செய்யணும் அந்த அளவுக்கு வந்து போறதுக்கான காரணம் இந்த விஷயத்துல, அதாவது சுகி சிவத்துக்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இந்துக்களே கிளம்பி வாங்க மசூதியை உடைக்கலாம், இந்துக்களே கிளம்பி வாங்க முஸ்லிம்களை கொல்லலாம், இந்துக்களே கிளம்பி வாங்க மாட்டுக்கறி சாப்பிடுற தலித் முஸ்லிம்களை அடித்து கொள்வோம் அப்படின்றதும், இந்துக்களே கிளம்பி வாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றிவிட்டு மனுஸ்மிருதியை நாம வைக்கலாம், இந்துக்களே கிளம்பி வாங்க ஜாதியையும் வர்ணாசிரம தர்மத்தையும் நாம் நிலைநாட்டுவோம், நம்முடைய தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு இளைஞர்கள் நம்முடைய உயிரை கொடுக்க வேண்டும், கௌரி லங்கேஷை கொல்ல வேண்டும், நரேந்திர தபோல்கரை கொல்ல வேண்டும், இந்த நாட்டில் உள்ள அத்தனை சிந்தனையாளர்களையும் படுகொலை செய்ய வேண்டும் அப்படின்னு அழைப்பு விடுக்க மாட்டுறாரு. ஒரு மடத்தை ஆரம்பிச்சு அதுல நான் தான் கடவுள்னு கையை நீட்டி உக்காந்து, ஏன்னா அவர் கடந்த 40 ஆண்டுகளா பேசுறாரு, 1 மணி நேரம் அவர் பேச்ச வந்து கேட்கும் பொழுது ஆன்மீகம் இதெல்லாம் தாண்டி அதை தாண்டியும் சமூகத்திற்கு தேவையான கருத்தை சொல்றாரு. கடவுளை நினை மக்களையும் நினை. நீ வந்து கடவுளை நினைச்சு விதியை நினைச்சுக்கிட்டு இருந்தா நீ முன்னேற முடியாது, நீ உழைச்சாதான்பா முன்னேற முடியும், நீ படிச்சாதான்பா பாஸ் ஆக முடியும் அப்படின்றத சொல்றாரு. அது சங்கிகளுக்கு பிரச்சனையா இல்லையா, எல்லாமே விதி, நீ இந்த ஜாதியில பிறந்தது உன்னோட விதி, சூத்திரனா பிறந்தது உன்னோட விதி, உன் கடமையை செய், பஞ்சமனாக பிறந்தது உன்னோட விதி, நீ கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது அப்படின்னு போதிக்கின்ற ஒரு மதத்தில் அது தவறு, ஜாதி தவறு, வர்ணாசிரமம் தவறு, இத வள்ளலார் சொல்றார், நாராயணகுரு சொல்றார், வள்ளுவர் சொல்றார் அப்படின்றத எலாபரேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றாரு. சாமானிய மக்களை தொடுகின்றார் தன்னுடைய 1 மணி நேர பேச்சுல, ஒரு மனிதனை பண்படுத்துகின்றார் அவர். இந்த கடவுள் நம்பிக்கை இந்த மாதிரி மேட்டரை மட்டும் கழிச்சுட்டா, பெரியார் என்னென்ன கருத்துக்களை சொன்னாரோ, வள்ளலாருக்கும் பெரியாருக்குமான வித்தியாசம், அடிப்படை கருத்துக்களில் வித்தியாசமே, கடவுள் நம்பிக்கையும் கறி சாப்பிடக்கூடாது ஜீவகாருண்யம் அப்படின்ற இந்த 2 விஷயத்துலதான் பெரியாருக்கும் இந்த அடிப்படை கருத்துக்கள்ல, ஜாதி வர்ணாசிரமம் வேதம் ஆகமம் இதிகாசம் இதையெல்லாம் மறுக்கணும்ன்றதுல 2 பேருக்குமே ஒத்த கருத்து தான். இவரும் வந்து அதே தான் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, ஜாதி வர்ணாசிரமம் கூடாதுன்றாரு. மேடையில் மட்டும் சொல்லல, மேடைக்கு கீழேயும் தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய 2 மகள்களுக்கும் சாதி மறுப்பு திருமணத்தை செய்து வைத்திருக்கிறார். அப்ப இப்படி எல்லாம் நடந்துகிட்டா சங்கிகளுக்கு பிடிக்குமா? இப்ப சங்கிகளுக்கு எப்படி செஞ்சா பிடிக்கும், ஜக்கி வாசுதேவ் மாதிரி ஒரு ஆசிரமத்தை நடத்தணும், இல்ல வடநாட்டுல போலே பாபா மாதிரி ஒரு ஆசிரமத்தை நடத்தணும், நான் தான் கடவுள், என்கிட்ட வந்து காசை கொண்டு வந்து கொட்டுங்க, கருப்பை வெள்ளையாக்கி தர்றேன், வாங்க நான் புரோக்கர் வேலை பாக்குறேன், நான் வந்து மாமா வேலை பாக்குறேன், நீங்க வந்து இத்தனை 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய எல்லா பிரச்சனையும் நான் வந்து தீத்துருவேன் அப்படின்னு எதையும் இவர் வந்து சொல்ல மாட்டுறாரு. கடவுளை நம்புறேன்னா கடவுளை மட்டும் நம்பு, இடையில இருக்கிற மனுஷனை எதுக்கு நான் நம்புறேன், போய் எதுக்கு வந்து திருப்பதி உண்டியல்ல கருப்பு பணத்தை வந்து கொட்டுற, நல்ல பணமா இருந்தா அதை வந்து மக்களுக்கு சேவையா செய்ய, ஒரு ஸ்கூல் ஆரம்பி, காலேஜ் ஆரம்பி, ஒரு மருத்துவமனை ஆரம்பி, மக்களுக்கு பயன்படுத்து அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்னா தப்பா இல்லையா? சங்கிகள் வந்து அவங்களால ஏத்துக்க முடியுமா? இப்போ ஒரு மடம் கிடம் கட்டி ஒரு பெரிய லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிட்டு மோடிஜி வருவாரு, மோடிஜிக்கு வந்து ஓட்டு போடுங்க, அவரு கடவுளோட அவதாரம் அப்படின்னு சொல்லி பாஜகவிற்கு ஓட்டு வாங்கி கொடுத்தால்
அவரை வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய அறிஞர் அப்படின்னு கொண்டாடுவாங்க. இதையெல்லாம் செய்ய மாட்டுறாரு அப்படின்றதுனால கல்யாணராமன் என்கின்ற ஒரு திருட்டு பாப்பா பிராமண சங்க மாநாட்டில் போய் பேசுறான். என்னன்னு பேசுறான், ஒரு சூத்திர உபன்யாசகன் இருக்கானே அப்படின்றான். நாடறிந்த ஒரு சொற்பொழிவாளர், ஒரு ஆன்மீகவாதி, 30-40 ஆண்டுகளாக பல்வேறு கருத்துக்களை இந்த தமிழ் மக்களுக்கு வந்து வழங்கியவர். அவர் என்னன்னு சொல்றான், சூத்திர உபன்யாசகன் இழிவுபடுத்துறான். சூத்திரன்னா என்ன பொருள், வைப்பாட்டியின் மகன், யுத்தத்தில் புறங்கொண்டு ஓடுபவன், அடிமை, தாசன், தஷ்யு, இப்படியான பொருள்ல. இப்ப சூரசம்காரம் பண்ணும் அப்படின்றது என்ன பொருள்ல சொல்றானுங்க, சூரன் என்றால் அசுரன். இப்ப திராவிடர்களையும் தமிழ் மக்களையும் வேதமும் இதிகாசமும் புராணமும் என்ன சொல்லுது, திராவிட மக்களை தமிழ் மக்களை தாசர்கள் என்கிறது, தஸ்யுக்கள் என்கிறது, அசுரர்கள் என்கிறது, சூரர்கள் என்கிறது. அப்ப இந்த சொல்லை குறிப்பிடுகிறார். ஆமாம், அவர் அசுரன் தான், ஆனா அந்த அசுரனை வந்து கொல்ல முடியாது. இது ஒண்ணும் அந்த காலம் கிடையாது ராஜா, இது வந்து பெரியாரோட காலம். தொட்டினா வந்து பட்டை உரிச்சிருவாங்க அப்படின்றது பார்ப்பனர்களுக்கு தெரியும். ஆனால் சீண்டி பாக்குறாங்க, இப்படியெல்லாம் பண்ணி அவரை மிரட்டிட முடியுமான்னு பாக்குறாங்க. அவர் அஞ்சாமல் அடிபணியாமல் நிற்கிறார், அதனாலதான் இவரால் தாங்க முடியல. ஏங்க, வெளிப்படையா வந்து பேட்டி கொடுத்துருக்காருங்க. அதாவது உண்மையில் என்னை கொண்டாட வேண்டியவர்கள் இந்துக்கள், இந்து இயக்கங்கள் என்னை கொண்டாடி இருக்கணும், ஆனால் அவர்கள் என்னுடைய ஜாதியின் காரணமாக, தனிக்கு அவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் இல்லைன்னு நினைக்கிறேன், அவருக்கே அதான் நிலைமை. என்னுடைய ஜாதியின் காரணமாக என்னை நிராகரிக்கிறார்கள், என்னை இழிவுபடுத்துகிறார்கள், என்னுடைய அறிவினுடைய மேலாண்மையை ஏற்க மறுக்கிறார்கள். அவர் வந்து ஜாதி மேலாண்மைன்னு சொல்ல, அவருடைய அறிவு புலமையை ஏற்க மறுக்கிறார்கள் அப்படின்னு மனம் வெம்பி பேசுறாரு. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இப்ப இந்த நாட்டில் சாதி இருக்குது. இன்னும் சொல்றாரு, போலே பாபான்னு ஒருத்தர் இருக்கான், அவன் காலடி மண் எடுத்தா எல்லாருக்கும் சுபிச்சம் கிடைக்கும்னு போய் மண் எடுக்கிறீங்க, அதுல 82 பேர் சாகுறீங்க, இது நாடா சுடுகாடான்னு கேக்குறாரு. இப்படி கேட்டா பிடிக்குமா? அவனை வந்து காப்பாத்துறாரு யோகி, கைது பண்ணலாமே. அப்படி காப்பாற்றுபவர்கள் தான் பிடிக்கும். இப்படி வந்து அவனை கண்டிப்பவர்களை இந்த சங்கிகளுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்றதா ஒரு அடிப்படை. அவரை வந்து கொல்லணும் அப்படின்னு இந்த அயோக்கியர்கள் பேசுறது எல்லாமே அப்படிதான் புரிஞ்சுக்க வேண்டியது. இதுக்கு முன்னாடி இந்து மதத்துல இந்து மதத்தை எதிர்த்து பேசுறவங்க இந்த மாதிரி யாருன்னா இவர்களால் கொல்லப்பட்டிருக்கிறார்களா, இல்ல கொலை முயற்சி செய்யப்பட்டிருக்கிறார்களா? அதாவது இதை வள்ளலார் பக்தர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. வள்ளலார் அப்படி கொலை செய்யப்பட்டு இருக்கின்றார், கோயிலுக்கு நுழைய வேண்டும், நான் வந்து நடராஜரை வந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு உள்ள முருகி போய் நின்ற நந்தனார், ஒரு புலையன் வந்து நீ கடவுளை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அவரை வந்து தீயில் இறக்கி கொன்னாங்க. அவர் நுழைந்த தெற்கு வாயிலை இன்னைக்கும் அதை அடைச்சி வச்சிருக்கிறாங்க. அந்த கோயில போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அந்த தெற்கு வாயில் அப்படியே தான் இருக்கும். இப்படியான அநீதியை, அக்கிரமங்களை கடந்த காலம் முழுக்க செஞ்சிருக்கிறாங்க. சமணர்களை கொண்டிருக்கிறார்கள், புத்த மதத்தை வந்து பின்பற்றியவர்களை கொண்டிருக்கிறார்கள். அப்படி மதத்தினுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது இன்றைக்கு சொல்லப்படுகின்ற அந்த இந்து மதத்தின் கடந்த கால வரலாறு, சைவ வைணவர்கள்னு இவர்களுக்குள்ளேயே வந்து அடித்து கொண்டு செத்திருக்கிறார்கள். அப்படி இந்த மத வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு இரத்த கலரியான வரலாறு தான். அது கிறிஸ்தவத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுலேயும் இப்படியான பிரச்சனைகள் வந்து இருந்திருக்கிறது. இப்போ அந்த அதனுடைய நீட்சி தான் சுகி சிவத்தை எப்படியாவது கொன்று விட வேண்டும். இதுக்கு முன்னாடி அக்ரஹாரத்து நாய் ஒன்று குலைத்தது, அந்த நாய் யாருன்னா மணிகண்டன். அவன் சொல்றான், சுகி சிவம் காசு வாங்கிட்டு பேசுறாராம். ஏப்பா, அவர் ஒரு கருத்தை சொல்றாரு, ரோட்டரி கிளப்ல இருந்து பல இடங்கள்ல பேச கூப்பிடுறாங்க. அவர் என்ன, அவர் முழு நேரமா இதே தான் செய்யறாரு, வேற எந்த தொழிலும் இல்லை. அப்படி இருக்கிறப்ப அவர் காசு வாங்கிட்டு பேசாம என்ன பண்ணுவாரு, அவர் கருத்தை மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படின்னா நீ கேள்விக்கு உட்படுத்தலாம். எல்லா மேடையிலும் அவருடைய கருத்து ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதை நகைச்சுவையோடு எப்படி மக்களுக்கு கடத்தலாம் அப்படின்றதுதான் இருக்குது. இவரும் பணம் வாங்கிட்டு பேசுறதுதான். ஆமா, இவன் வந்து ஒரு சாக்கடைங்க. இவன் வந்து அண்ணாமலை தான் அடுத்த பிரதமர்ன்ற வரைக்கும் தேர்தல் குருமூர்த்தி பணம் கொடுத்தாருன்றதுக்காக போனோம். ஆமா, கூவுறது வந்து கொஞ்சம் நெஞ்சம் கூவ மாட்டான். இன்னொரு 5 ரூபா சேர்த்து போட்டாங்கன்னு வைங்களா, அமெரிக்க பிரதமரே அண்ணாமலை தான் அப்படின்னு கூவுற ஒரு சாக்கடை, ஒரு அக்ரஹாரத்து நாய். இந்த நாய் வந்து சீண்டி பார்த்தது. அன்னைக்கு வந்து நம்ம சுமன் கவி அதுக்கு பதிலடி கொடுத்தாரு. இன்றைக்கு மோகன்ஜி என்கின்ற ஒரு அக்னி சட்டி இவன் சீண்டி பாக்குறான். இவனுக்கு என்ன அறிவு இருக்குது, யாராவது நெருப்புல பிறக்க முடியுமாங்க? நெருப்புல யாராவது உலகத்தில் தாயோட கர்ப்பத்தில் 10 மாதம் இருந்து அப்படிதான் உலகத்துல பிறக்க முடியும்.
அது யாருனாலுமே எப்படினாலுமே மனுஷ ஜந்து மனுஷன்னா ஒருத்தன் அப்படிதான் பிறக்க முடியும். ஜந்துக்களாக இருந்தாலும் அந்த ஜந்துக்கள் பரப்பன ஊர்வன இது எதுவுமே இப்படிதான் பறக்க முடியும். நெருப்புல இருந்து நெருப்புல போட்டா எரிஞ்சுதான் சாவாங்க. நெருப்பிலிருந்து பிறக்க முடியும் அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை காலங்காலமாக பாப்பாங்க கட்டி விட்ட கதையை அந்த மக்களுக்கு சொல்லி அந்த சமூகத்து பெண்களை வன்னியர் பெண்களை இழிவுபடுத்தி அந்த சமூகத்து இளைஞர்களை பாழ்படுத்தி அவர்களை படிக்க விடாமல் இந்த நாடக காதல் கதைகளை சொல்லி ஏமாற்றுகின்ற ஒரு திருட்டு கூட்டத்தின் பிரதிநிதி தான் இந்த மோகன்ஜி. இவன் வந்து இதை பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதையும் இல்லை. இவனை இதோட விடக்கூடாது. ஏன்னா தொடர்ச்சியாக பாஜகவின் ராம சீனிவாசனாக இருந்தாலும் சரி, அர்ஜுன் சம்பத்தாக இருந்தாலும் சரி, இந்து முன்னணியை சார்ந்த குண்டர்களாக இருந்தாலும் சரி, இப்படி ஒட்டுமொத்த சங் பரிவா இருக்கும்போதும் தொடர்ந்து அவரை வந்து அச்சுறுத்துவதற்கான நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. அவர் அஞ்சாம தான் இருக்கிறாரு, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இவர்கள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போறவங்க. ஏன்னா கடந்த காலத்தில் இவர்களுடைய வரலாறு அப்படிப்பட்டது. இந்தியா முழுவதும் எழுத்தாளர்களை சிந்தனையாளர்களை கொன்று படுகொலை செய்தவர்கள். அப்படி இந்த இவர்களுக்கு ஒரு தக்க பதிலடியை கொடுக்கணும். குறிப்பாக இந்த மோகன்ஜி போன்ற அக்னி சட்டிகளை வந்து கைது செய்து அந்த அக்னி சட்டியை அடித்து நொறுக்கணும், ஜெயிலில் போட்டு கும்மி அடிக்கணும், குண்டாசில் வந்து கைது பண்ணால் ஒழிய இவனை வந்து அடக்க முடியாது. அதை தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் செய்யணும். அப்புறம் மோகன்ஜிக்கு இன்னொரு வருத்தம் என்ன தெரியுமா, அவனுக்கு வந்து ஆசன வாயிலே மிளகா வச்ச மாதிரி ஒரு விஷயத்த இவர் சொல்லிருக்கிறாரு. சுகிசிவம் அவனை மாதிரி ஜாதி வெறியர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிருக்கிறாரு, குலதெய்வ வழிபாடு கூடாது. ஏன்னா குலதெய்வ வழிபாடு தான் ஜாதியை வேர்லயே காப்பாத்திட்டு இருக்கிற ஒண்ணு. குலதெய்வ வழிபாட்டை நிராகரியுங்கள், குலதெய்வ வழிபாடு இருக்கும் வரை ஜாதி ஒழியாது அப்படின்றத சொல்றாரு. இப்ப இதெல்லாம் இந்த அக்னி சட்டியால ஏத்துக்க முடியுமா, மேங்கோ மணியால ஏத்துக்க முடியுமா? அதனாலதான் இந்த கும்பல், இந்த சங் பரிவார கும்பல் ஒட்டுமொத்தமாக வெறுக்கிறார்கள். இவர் சமத்துவத்தை பேசுகின்றார். ஆக சமத்துவத்தை விரும்புபவர்கள், அவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், மத நம்பிக்கை இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அவருக்கு சமத்துவம் என்கின்ற அந்த கொள்கையின் மீது, கோட்பாடின் மீது முழு நம்பிக்கை, அதீத நம்பிக்கை இருக்கிறது. அதனால் நாம் அனைவரும் பெரியாரிஸ்டாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, அம்பேத்கரிஸ்டாக இருந்தாலும் சரி, அவருக்கு பக்கபலமாக நிற்க வேண்டும். இது போன்ற கும்பல்களை வீதியில் அடித்து விரட்ட வேண்டும். மோகன்ஜி போன்றவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் அப்படின்றதான் என்னோட கருத்து. இல்லை, ஒரு பொது மேடையில் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளரை விமர்சிக்கிறாரு, அப்போ அவருக்கு எதுவுமே தெரியாமல் தான் விமர்சிக்கிறாரா? இந்த படங்கள் வந்து ரெண்டு தரப்புலையும் விமர்சனம் வந்திருக்குது, நல்ல விமர்சனம் வந்திருக்கு, கெட்ட விமர்சனம் வந்திருக்குது. ஆனால் ஒரு படம் எடுக்கிறதுக்கே லாக்கி இல்லைன்ற அளவுக்கு நீங்கள் பாமக ஜாதி வெறியை பரப்புகின்ற ஒரு கூட்டம் சொல்ற கதையை வந்து ஒட்டுமொத்த வன்னியர்கள் தலையில கட்டக்கூடாது. வன்னிய உழைக்கும் மக்கள் எல்லாருமே அக்னி சட்டியில இருந்தா பிறந்தன்னு வந்து நம்பல. இந்த திருட்டு கூட்டம் தான் இந்த கதையை சொல்லிட்டு இருக்குது. இந்த பொறிக்கு பய நாடக காதல் அப்படின்னு வந்து பேசுறான். பட்டியல் சமூகத்துக்கு எதிராக வன்னியர்களை திருப்ப வேண்டும் அப்படின்னு ஒரு அஜெண்டாவுக்கு கூலிக்கு மாறடிக்கிறான் இந்த நாய். ஆனா இவன் வன்னியர் சமூகத்து மக்களினுடைய பிரச்சனைக்காக எதுக்காவது பேசியிருக்கிறானா அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. திண்டிவனம் ராமதாஸ் குடியிருக்கின்ற அதே திண்டிவனத்தில் ஒரு கிராமத்தில் ரெண்டு சிறுமிகள், ஒரு பாப்பாவுக்கு 7 வயசு, இன்னொரு பாப்பாவுக்கு 8 வயசு, இந்த ரெண்டு குழந்தைகளையும் சொந்த தாய் மாம சின்ன தாத்தா அவங்களுடைய ரத்த உறவினர் 15 பேர் சேர்ந்து அந்த ரெண்டு சிறுமிகளை ரேப் பண்றானுங்க. சிறுமின்றத விட குழந்தைங்க, பச்சை குழந்தைங்க ரேப் பண்றாங்க. அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறப்ப அங்க போய் மயக்கம் போட்டு விழறது, உடம்பு சரியில்லைன்ற பிரச்சனை வர்றது, இதெல்லாத்தையும் பார்த்துட்டு டீச்சர் வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்பதான் இப்படிலாம் நடக்குதுன்னு தெரியுது. இது வழக்காக மாறுகிறது. அவங்க வந்து குற்றவாளிகள் கைது செய்யப்படுறாங்க. இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட பிறகு இந்த வழக்கை நீர்த்து போக செய்யணும், இதை ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும்ன்றதுக்காக அந்த குழந்தைகளுடைய தாத்தா பாட்டி அவங்களையே வந்து பிறல் சாட்சியமாக மாற்றுவதற்கான வேலைகள்ல செய்யறானுங்க. யார் ஈடுபட்டானா, பாமகவினரும் அந்த கிராமத்தை சார்ந்த வன்னியர்களும். அதே போல இந்த இந்த குழந்தைகளை பெற்ற தாய் அவங்க வந்து சரியில்லை, கேரக்டர் சரியில்லை, அவங்க மனநிலை சரியில்லை அப்படின்னு அவர்களை இழிவுபடுத்தி அவங்களோட சாட்சியமே பொய்யாக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அந்த குழந்தைகள், அந்த குழந்தைகள்கிட்ட நீதிமன்றத்துல கேட்கிறானுங்க, இந்த பாமகவுக்கு ஆதரவா, இந்த வன்னியர்களுக்கு ஆதரவாக வந்து நின்ற வழக்கறிஞர்கள் என்ன கேட்கிறானுங்கன்னா, எந்த டைம்ல வந்து உன்னை ரேப் பண்ணாங்க, எந்த காலத்தில் உன்னை வந்து ரேப் செஞ்சாங்க, உனக்கு டேட்டு தெரியுமா, உனக்கு டைம் தெரியுமா, சின்ன பச்சை மண்ணுகிட்ட இதெல்லாம் கேட்டிருக்கானுங்க இந்த அயோக்கிய நாயங்க. குழந்தைங்களும் அந்த கிராமத்தில் இருந்து ஊர் விளக்கம் செஞ்சிருக்கிறாங்க இந்த ஃபேமிலியை.
சும்மா நினைச்சுக்காதீங்க. இன்றைக்கு 20 ஆண்டு அந்த 15 கிரிமினல்களுக்கும் தண்டனை விதிச்சிருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய குற்றம், இதுக்காக பேசினாங்களா? பாதிக்கப்பட்டது வன்னியர் குழந்தைகள், பாதிப்பை ஏற்படுத்தியது சொந்த இரத்த உறவுகள் அந்த அதே வன்னியர்கள், கலட்டு பயிருந்து சின்ன ஆள் வரைக்கும் அந்த பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கானுங்க. எந்த வன்னியர்களுக்காக நாங்கள் போராடுகிறோம் என்று பேசுகின்ற அந்த ராமதாசனுடைய பாமக அந்த ஊர்ல இந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவா செயல்பட்டு இருக்குது. அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் கொஞ்ச நெஞ்சம் கூட கூச்சமே இல்லாம போயிட்டு அந்த கிரிமினல்களுக்கு தண்டனை வழங்கின வேண்டி மாறுல அடிச்சுக்கிட்டு அழுதுருக்குறாங்க. அவங்களாம் என்ன ஜென்மங்கள்னு சிந்திச்சு பாருங்க. நாடக காதல்னு பொய்யா படம் எடுக்கிறானே, இங்க திண்டிவனத்தில் நடந்திருக்குது, அதை இவனால படம் எடுக்க முடியுமா? சொந்த ஜாதி குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இதை விட அநீதி அட்டூழியம் பெண் சமூகத்திற்கு நடக்க முடியுமா? இதுல பாமகவும் வன்னியர் சங்கமும் இவர்களுக்கு இந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவா இருந்திருக்குது. இப்ப இதெல்லாம் இவன் அம்பலப்படுத்தி படம் எடுப்பானா? இந்த செய்தியை அவனோட எக்ஸ் பக்கத்துல போட சொல்லுங்க. பெரிய மயிறு மாதிரி வந்து ட்வீட் போட்டுட்டு இருக்கான் புறம்போக்கு. இப்ப இவ்வளவு பெரிய அயோக்கிய நாயு இவன் வந்து இவனை வன்னியர்களே விரட்டி அடிக்கணும், உங்களை எல்லாரையும் தவறான பாதைக்கு கூட்டு போற வேலையை இவன் வந்து செஞ்சுட்டு இருக்கிறான். நீங்களே பார்த்து இவனை விரட்டி அடிச்சீங்கன்னா இந்த சமூகத்திற்கு ஒட்டுமொத்தமாக நல்லதா இருக்கும். இவ்வளவு நேரம் இந்த செய்தி தொடர்பா பல்வேறு விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி.